ஸோ ஃபஸ்ட்டு சால்ட்டு நம்ம பார்க்க போகிறோம், அது என்னென்ன அப்படின்னா லெட் நைட்ரேட். ஸோ லெட் நைட்ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பார்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்திங்கன்னா லெட்டு, அதை என்னென்னு சொல்லுவோம்னா நம்ம பேசிக் ரேடிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து செகண்ட் பார்ட் பாருங்கள் நைட்ரேட் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து ஆசிட் ரேடிக்கல்னு சொல்லுவோம். எல்லா சால்ட்லேயுமே இந்த மாதிரி ரெண்டு பார்ட் இருக்கும். ஸோ லெட் நைட்ரேட்டில் ஃபஸ்ட்டு வரக்கூடியது பேசிக் ரேடிக்கல், செகண்ட் வரக்கூடியது ஆசிட் ரேடிக்கல். ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆசிட் ரேடிக்கல் என்னது, நைட்ரேட். ஸோ அந்த நைட்ரேட் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நைட்ரேட்டுக்கு எப்படி செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம அந்த லெட் நைட்ரேட் சால்ட்டை வந்து டெஸ்ட் டியூப்பில் ஒரு ஸ்பேச்சுவலாக எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு ஒரு பிஞ்ச் காப்பர் டேர்னிங்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் இந்த மிக்சரை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹீட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அப்படி ஹீட் பண்ணும்போது ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் வேப்பர்ஸ் வரும். அப்படி வந்துச்சுன்னா நைட்ரேட். ஓகே, நம்ம இப்போ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம எப்படின்னு செஞ்சு காமிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் டியூப் எடுத்தாச்சு. எடுத்துட்டு ஒரு ஸ்பேச்சுலா ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டெஸ்ட் டியூப்பில் ஒரு ஸ்பேச்சுலா. ஒரு ஸ்பேச்சுலா நம்ம டெஸ்ட் டியூப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. லெட் நைட்ரேட் ஒன் ஸ்பேச்சுலா நம்ம டெஸ்ட் டியூப்பில் எடுத்தாச்சு. அடுத்தது காப்பர் டேர்னிங்ஸ், அது ஸ்பேச்சுலாவில் எடுக்க முடியாது, ஸோ கையிலே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் டியூபுக்கில் இன்சர்ட் பண்ணுறோம். சம்டைம்ஸ் அது போகாது, போகலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளாஸ் ராட் எடுத்து அப்படியே லைட்டாக புஷ் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். இப்போது லெட் நைட்ரேட் சால்ட் எடுத்தாச்சு, அது கூட காப்பர் டேர்னிங்ஸ் எடுத்தாச்சு. ஓகே, அடுத்தது இது கூட ஒரு 3-4 ட்ராப்ஸ் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப ஜாஸ்தியாக வேண்டாம், ஏன்னா அப்புறம் ஹீட் பண்ணும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு 3-4 ட்ராப்ஸ் போதும். ஓகே, 3-4 ட்ராப்ஸ் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம இந்த இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹீட் பண்ண போகிறோம். ஸோ டெஸ்ட் டியூப் ஹோல்டர் இன்சர்ட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணும்போது. ஸோ ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணவுடனே கொஞ்ச நேரத்தில் இம்மிடியேட்டாக பார்த்தீங்கன்னா பாருங்கள் டெஸ்ட் டியூப்பை நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் வேப்பர்ஸ் வருது பாருங்கள். அப்படி வந்துச்சுன்னா நைட்ரேட் அப்படின்னு அர்த்தம். இது போக இன்னொரு டெஸ்ட் இருக்குது, ப்ரௌண்டரிங் டெஸ்ட்டு. நீங்கள் எக்ஸாமில் இந்த டெஸ்ட் செஞ்சாலே போதும், பட் ப்ரௌண்டரிங் டெஸ்ட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன். அடுத்தது லெட் நைட்ரேட்டோட ஃபஸ்ட்டு பார்ட் இருக்கு இல்லையா, பேசிக் ரேடிக்கல் லெட்டு இல்லையா. அந்த லெட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ அடுத்தது பார்க்கலாம். ஸோ லெட்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு ஒரிஜினல் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணணும். எப்போவுமே பேசிக் ரேடிக்கல் செய்யணும் அப்படின்னா ஒரிஜினல் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரிஜினல் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறது கஷ்டம் கிடையாது, ஜஸ்ட்டு சால்ட்டு கூட வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா போதும். ஆனால் அந்த சால்ட் வந்து கண்டிப்பாக டிசால்வ் ஆகணும், கரைஞ்சிடணும், அப்போ தான் அதுக்கு பேர் ஒரிஜினல் சொல்யூஷன். அப்போ கரையிலனா என்ன பண்ணணும்னா நைட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணலாம், அது பின்னாடி பார்க்கலாம். சரி, இப்போது லெட் நைட்ரேட் சால்ட் எடுக்கிறோம், ஒரு ஸ்பேச்சுலா எடுத்தாச்சு. ஓகே, இது கூட எடுத்துட்டு அடுத்தது என்ன பண்ணுறோம், வாட்டர். ஓகே, வாட்டர் ஆட் பண்ணுறோம். வாட்டர் ஆட் பண்ணால் என்ன ஆகணும், சால்ட்டு நான் என்ன சொன்னேன், டிசால்வ் ஆகணும், கரைஞ்சிடணும், அப்போ தான் அதுக்கு பேர் ஒரிஜினல் சொல்யூஷன். சில சால்ட்டு கரையாது, லெட் நைட்ரேட் கரைஞ்சிடும், பிரச்சனை கிடையாது. சில சால்ட்டு கரையாது, கரையிலைனா நைட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணும். ஸோ லெட் நைட்ரேட் சால்ட் வந்து கண்டிப்பாக வாட்டரில் டிசால்வ் ஆகும். டிசால்வ் ஆனதுக்கப்புறம் அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஒரிஜினல் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
ஓகே. இப்போ இந்த ஒரிஜினல் சொல்யூஷன் கூட பொட்டாசியம் அயோடைடு, பொட்டாசியம் அயோடைடு ஒரு கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். அதை ஆட் பண்ணால் இமீடியட்டாக பாருங்கள் ஒரு எல்லோ கலர் பிரிசிபிடேட் வரும். ஸோ எல்லோ கலர் பிரிசிபிடேட் வந்துச்சுன்னா அது லெட் இஸ் கன்ஃபார்ம்டு. ஸோ நம்ம இப்போ லெட் நைட்ரேட் சால்ட்டோட போத் ஆசிட் ரேடிக்கல் அண்ட் பேசிக் ரேடிக்கல் கண்டுபிடிச்சாச்சு.